குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என் கஸ்டமர் கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு. அவங்க இப்போ வந்து எங்கிட்ட ஒரு சாரீ புக் பண்ணியிருந்தாங்க, அதுக்கு 3100 பே பண்ண சொல்லியிருந்தேன். அவங்க வந்து 3100 பதில் நான் 31000 வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டில் பே பண்ணிட்டேன், ஸோ ப்ளீஸ் என்னோடய ரிமைனிங் அமௌண்ட் வந்து எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. பட் நான் வந்துட்டு என்னென்னு செக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டா எனக்கு வந்து எந்த மெசேஜுமே வந்து பேங்க்லேருந்து வரவே இல்லை. ஸோ பட் ஓகே, நான் இன்னும் பார்க்குறேன், வெயிட் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்க இன்னொரு நம்பர் கொடுத்து, இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் எனக்கு பேலன்ஸ் அமௌண்ட் வந்து உடனே ரிட்டர்ன் பண்ணுங்கள், எனக்கு அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் வந்துட்டு பார்த்தேன், பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எந்த மெசேஜும் வரல, பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணும்போது அதில் எந்த ஒரு அமௌண்ட்டுமே வந்து எனக்கு கிரெடிட் ஆகலை. ஸோ வந்து எனக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆச்சு, இவங்க வந்து போய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் ஜிபேல போய் பார்த்தேன், அங்கே ஆப்பில் வர மாதிரியே அவங்க 31000 அப் பெய்டு அப்படின்னு சொல்லி டைம் போட்டு டைப் பண்ணி சென்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஃப்ராட்ஸ் வந்து நிறைய பேர்த்திட்டு இருந்து அமௌண்ட்டை வந்து எடுக்கிறக்காக இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஆன்லைனில் சேல் பண்ணுறீங்களோ இல்லை டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பேங்க்லேருந்து மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து எதுவாக இருந்தாலும் ப்ரொசீட் பண்ணுங்கள், ப்ளீஸ் ஏமாந்துடாதீங்க. இந்த மாதிரி சீட் பண்ணுறவங்க வந்து நைட் 11:30 மேலே வந்து மெசேஜ் இந்த மாதிரி அனுப்பிச்சிட்டு காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. மார்னிங் 6 to 9 வந்து இவங்க வந்து நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, இப்படி மாற்றி அனுப்பிச்சிட்டேன், ப்ளீஸ் எனக்கு அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்மளோட ஹெக்டிக் டைம், ஸோ நம்ம வந்து அதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம், டக்குன்னு வந்து அமௌண்ட் அனுப்பிச்சிருவோம். ஸோ ப்ளீஸ் யாரும் வந்து இந்த மாதிரி ஏமாந்துடாதீங்க. தேங்க்யூ.